ஓகே மேம், நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? கண்டிப்பாக சார், நம்ம வந்து வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் சார். அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். அதுதான் மெயின். உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இவங்க வீடும் இங்கே கட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது இப்போ வீடு கட்டதாக இருக்கட்டும் இல்லை இடம் வாங்கறதா இருக்கட்டும், மினிமம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சார்? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க இடம் மட்டும் அப்படின்னா, கையில் வந்து ஒரு 3 lakhs ஓன் ஃபண்ட் இருந்தால் போதும். இஎம்ஐங்கிறது இன்ட்ரெஸ்டோட வரும். நம்ம கொடுக்குற பேமெண்ட் ஷெட்யூல் என்னன்னா 0% இஎம்ஐ. ஸோ கைஸ், இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 3 to 4 lakhs இருந்தாலே போதும், உங்களால் இங்கே இடம் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் வீடும் கட்டிக்கிற முடியும். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வேற எதுலையுமே கிடையாது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. உங்ககிட்ட ஒரு 3 lakh rupees இருந்தாலே போதும், உங்களால இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் சூப்பர் ப்ராஜெக்ட்ல இடம் வாங்கிக்கிற முடியும். இல்லை நான் லோனே போகலப்பா, இருந்தாலும் நான் 0% இடம் வாங்கணும்னு செஞ்சா அப்படின்னாலும் இவங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான விபரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, இவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஹாய் மேம். ஹாய் சார். ஓகே மேம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன, நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. என்னோட நேம் ஸ்வேதா, நான் ப்ராப்பர்ட்டி அட்வைஸராக இருக்கேன். மோர் தென் 15 இயர்ஸ் ரியாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, சென்னையோட ஹாட்ஸ்பாட்டு நியூ சென்னைன்னு சொல்லுவோம். குடுவாஞ்சேரி எல்லாருக்குமே தெரிஞ்ச வெல் நோன் லொக்கேஷன். குடுவாஞ்சேரியில் காயராம்பேடு ஜங்ஷன் கிட்ட தான் நம்மளுடைய இந்த ரெசிடென்ஷியல் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே ஓகே, இருந்தாலும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேம் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மாதிரி இப்போ இது வந்து ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வித் 24 அம்யூனிட்டிஸோடு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து கஸ்டமர் கொடுக்குறோம் சார். சூப்பர். ஓகே ஓகே, இப்போ வந்து என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் ப்ராஜெக்ட்குள்ளேயே போகலை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே வந்து மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லுங்கள் மேம், ஃபர்ஸ்ட் இது என்ன மாடல்? இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாதிரி எடுத்திருக்கேன், ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்கீங்க, ஆக்சுவலி இது என்ன அது? கண்டிப்பாக சார், அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள்லாம் அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்னா ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் வந்து காட்டுவாங்க இல்லையா? ஏன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு மோர் தென் ஒரு 5 to 2 years சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டி தரேன்னா கூட மாடல் வில்லா வந்து காட்டுவாங்க, இப்படி எல்லாம் பெட்ரூம் இருக்கும், இந்த இன்டீரியர்லாம் இருக்கும்னு. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு வந்து பிளாட்டு இப்படி தான் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம்னு ஒரு மாடல் பிளாட்டை வந்து இங்கே நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் சார் இது பிளாட்டுக்கே மாடல் பிளாட்டா? கண்டிப்பாக சார். ஓகே மேம், அப்படி சொல்லுங்கள், இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் வருது? கண்டிப்பாக சார், பொதுவாக வந்து நீங்கள் இப்போ பிளாட்டு பார்க்குறாங்கன்னா என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க ஒரு கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரோடு அதாவது என்ட்ரன்ஸ் ரோடு எத்தனை அடி ரோடில் வந்து கொடுக்குறோன்னு பார்ப்பாங்க. இங்கே நம்ம பிளாக் டாப் தார் ரோடு கொடுத்துருக்கோம். 60 feet ரோடு இருக்குது, 40 feet ரோடு இருக்குது, 30 feet ரோடு கூட இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 feet ரோடு இருக்குது. ஏன்னா சில லேஅவுட்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் என்ட்ரன்ஸ் ரோடு மட்டும் 30 feet ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் 24, 20 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இங்கே நம்மளோடது வந்து 123 acres மெகா டவுன்ஷிப்பு, அதனால் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நிறைய ஒரு மோர் தென் ஒரு 5000 ஃபேமிலிஸ் வந்து இங்கே உள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒயிட் ரோடு வேணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 60 feet ரோடு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து கமர்ஷியல் ஷாப்பு அதுக்கெல்லாம் வரக்கூடிய பெரிய ரோடு. அது மட்டும் இல்லை, மெயினாக எல்லாருமே இப்போ என்ன கேட்குறாங்க கஸ்டமரு, மழை பெஞ்சா தண்ணி நிற்குமா கேட்டிருப்பாங்க, நீங்களே யோசிப்பீங்க இல்லையா? அதுக்காக நம்ம வந்து சைட்டில் வந்து ரெயின் வாட்டர் வந்து உங்களுக்கு இங்கே லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த வேஸ்டேஜ் வாட்டர் போகிறதுக்கு வந்து நம்ம அந்த சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பிளாட் இப்போ மாடல் பிளாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாடல் பிளாட்டில் நம்ம என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ரேம்ப், அதாவது இந்த ரேம்ப் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இது ரிமூவபிள் ஸ்டோன் தான், வேணும்னா நம்ம வீடு கட்டும்போது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸில் அழகாக பார்க்க ஒரு கார்டன், குட்டி கார்டன், எங்கள் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் தோட்டம் வந்து வச்சுருக்கிறது. இந்த 2 கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். அந்த பைப் இருக்குது, இங்கே ஒரு பைப் இருக்குது, இங்கே ஒரு பைப் இருக்குது. ஆமாம் சார். சார் இப்போது இந்த கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து இபி லைன் வந்து கொடுக்குறோம். இப்போ வீடு கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக இபி கனெக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் சிரமப்படவே வேணாம். நம்ம டோட்டலாக இந்த 123
ஏக்கருக்குமே அண்டர் கிரவுண்டில் இபி கனெக்ஷன் வருது. அது மட்டும் இல்லை, கேபிள் கனெக்ஷனும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா டேட்டா கேபிள் உள்ளே எடுப்போம், எல்லாருமே இப்போ ஒய்ஃபைலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் மெட்ரோ வாட்டர், அதாவது ஊரோட பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன். ஏன்னா இந்த 123 ஏக்கரில் சார் நிறைய வெள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தது தான். குடுவாஞ்சேரி, காயிராம்பேடெல்லாம் தாம்பரம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா வில்லேஜும் தான் இப்போ சிட்டி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற அந்த வெல் எல்லாத்தையுமே நம்ம வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அந்த வாட்டர் கனெக்ஷனும் நம்ம கொடுக்குறோம். சூப்பர், ஓகே ஓகே ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன அமினிட்டிஸ் இங்கே இருக்குது? அமினிட்டிஸில் மெயினாக 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் கட்டி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அந்த கிளப் ஹவுஸில் உங்களுக்கு வந்து உள்ள ஒரு மினி பார்ட்டி ஹால் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு 200-300 பேர் கேதர் பண்ணணும்னா அந்த பார்ட்டி ஹால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ஏதாவது ஒரு மீட்டிங் பண்ணாலும் அதுவும் நம்ம பண்ண முடியும். அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மெயினாக இப்போ நிறைய கஸ்டமர், நான் வந்து என்னோடய இந்த பாஸ்ட் 15 இயர்ஸில் வந்து கஸ்டமர்லாம் கேட்குறது, பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதில் வாக்கிங் போகணும், கார்டன்லாம் வேணுங்கிறாங்க. ஸோ அந்த ஓல்டேஜ் பேரண்ட்ஸ்க்காக இங்கே வந்து 7 வந்து பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வெல்னஸ் கான்செப்டில், தீம் பேஸ்டில் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா அரோமா கார்டன் இருக்கும், மோர் தென் 2,000 ட்ரீஸ், க்ரீனரியா, அதுதான் இங்கே ஹைலைட்டே. இப்போ காயிராம்பேடில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வருது சார். இப்போ மினிமமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 540 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்லேருந்தே இருக்குது. இப்போ எல்லோரும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டணுன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டுறதுக்கெலாம் நிறைய இப்போ வந்து நாங்கள் பில்டருங்கிறனால சூப்பராக லக்ஸூரியாக நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக வேணும், கார் பார்க்கிங், டபுள் கார் பார்க்கிங் வேணும்பாங்க. அப்போ நம்ம 1,000-1,200, ஆஃப் அ கிரவுண்டு இருக்குது, ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது, இல்லை எனக்கு அதையும் தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னா அப் டு 5,000 வரையும் நம்மகிட்ட நீங்கள் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே மேம், இப்போ சைட்டுக்குள்ளே என்னென்ன அமௌண்ட்ஸ் வருதுன்னு சொன்னீங்க. ஓகே, பட் இப்போ சைட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? கண்டிப்பாக சார். சார் கூடுவாஞ்சேரினா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் சார். இருந்தாலும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, எப்படி வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அண்ணா நகர், முகப்பேர் ஏரியா, அந்த எல்லாம் டெவலப் ஆச்சு இல்லையா, அது மாதிரி இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுறது நம்ம கூடுவாஞ்சேரி. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம காயிராம்பேடு. ஏன்னா காயிராம்பேடில் வந்து இங்கே நிறையா வந்து ப்ராஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் ஏன் வந்து நம்ம இந்த மெகா டவுன்ஷிப்பில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை வந்து உங்களுக்கு வேளம்மாள் ஸ்கூலு, வேளம்மாள் சிபிஎஸ்சியும் இருக்காங்க. நம்ம சைட்டை தாண்டிங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெட்ரிகுலேஷன் வேளம்மாளும் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ சங்கல்பா ஸ்கூலும் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, டிஏவி ஸ்கூலும் இங்கே இருக்காங்க. எல்லாமே வந்து டாப் ரேங்கில் இருக்கிற எல்லா ஸ்கூலுமே கூடுவாஞ்சேரியில் வந்து வந்தாச்சு ஏற்கனவே. கண்டிப்பாக சார், காலேஜ் சொல்லணும்னா நமக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜே இருக்குது. சத்யசாயி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது இல்லாமல் அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குது. இங்கேருந்து உங்கள் ஒரு என்ன ஒரு கார் எடுத்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம ஊரப்பாக்கம் தென் வண்டலூர் வந்து ரீச் பண்ணிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியர், பாலாஜி, தாகூர் மெடிக்கல், விஐடி யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் செட்டிநாடு, அது ஒரு லிஸ்ட்டே போகும் சார். அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம், பேசினா வீடியோ பத்தவே பத்தாது. கண்டிப்பா. இப்போ கூடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம சைட் வரோம் இல்லையா சார், காயிராம்பேடுங்கிறது உங்களுக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நெல்லிக்குப்பம் ரோடு, நெல்லிக்குப்பம் ரோடு எல்லாருக்குமே தெரியும், 100 ஃபீட் ரோடு. நல்லா இப்போ ரோடை வந்து ஒயிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு சவுத்து தமிழ்நாடு, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், ஏன் ஈஸியாக கனெக்டிவிட்டி, பாண்டிச்சேரி போகிற எல்லா பஸ்ஸும் வந்து இப்போ இந்த ரோட்டில் தான் வந்து டேர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர், லெஸ் தென் 1 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்று. இப்போ வரும்போது எஸ்ஆர்எம் ஸ்கூல் பார்க்குறோம் இல்லையா, அடுத்தது வேளம்மாள் ஸ்கூலில் இருக்குது. இப்போ அந்த கனெக்டிவிட்டி நேராக நீங்கள் ஓஎம்ஆரில் போய் கனெக்ட் ஆகும். இப்போ தாம்பரம் வேளச்சேரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் ரோடு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அடுத்தது நீங்கள் அதான் கேட்க போகிறீங்க. எல்என்டி எக்ஸ்டான்ஷியா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு மிரர் டைப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டம்ளரை கவுத்து வச்சு அப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு கண்ணாடி அந்த இதில் வந்து ஒரு பெரிய ஐடி, எல்என்டி எக்ஸ்டான்ஷியா ஜோகோ ஐடி கம்பெனி இருக்காங்க சார். அவங்க தான் சார் இந்த கூடுவாஞ்சேரி நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லேண்ட்கர் அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் எஸ்ஐஎஸ் குயின்ஸ் டவுன் பார்த்துருப்பீங்க வர வழியில். பார்க்கும்போது தெரியுது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் சொல்லுங்கள் என்னென்ன பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க?
சார், இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு, ரெராவும் நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம், அதுக்கான நம்பர்லாம் வந்துருச்சு. இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் இருந்திருக்கும்? கண்டிப்பாக சார், இது வந்து உங்களுக்கு ஒரு 30 feet வந்து நமக்கு வாட்டர் வந்து லெவல் நல்லாவே இருக்குது. நீங்களே ஆரம்பம் சொன்னீங்க, நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் எதுக்காக இந்த ப்ராஜெக்டில் இங்கே சூஸ் பண்ணணும்? நம்ம இடத்துல பார்த்தோம்னா இந்த அம்யூனிட்டிஸோடு கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. ஏன்னா ஆமாம், ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் சேஃப்டியாக இருக்கணும், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அம்யூனிட்டிஸை நான் இண்டிவிஜுவல் ஹவுஸில் என்ஜாய் பண்ணணும், என் குழந்தைங்க சேஃப்டியாக வந்து விளையாடணும், பேரண்ட்ஸ் அழகாக ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு அவங்க ஓல்டு ஏஜை வந்து என்ஜாய் பண்ணுங்கிறவங்களுக்கு இந்த இடம் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். வீடு வந்து கட்டி வர்றதுக்கு ஆப்டான நல்ல ஒரு தண்ணி வளம், காற்று, ஆக்சிஜன் எல்லாமே எல்லா அம்சமும் பொருந்திய ஒரு ப்ராஜெக்ட். ஓகே மேம், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இன்னும் இருக்குது. ஸோ நான் அங்கே வாங்காமல் நான் உங்கள்கிட்ட வாங்கணும், அல்லது அந்த அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சார், இப்போ நீங்கள் பொதுவாக வெளியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் ஈடு கொடுத்துருப்பாங்க, ஓஎஸ்ஆர் பார்க்குன்னு சொல்லியிருப்பாங்க, பட் பார்க்கை வந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க, எம்டியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு சுற்றி காமௌண்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, இது வந்து 123 acres ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் போட்டு கொடுத்துட்றோம். ஒவ்வொரு பிளாட்டையும் எப்படி வந்து நாங்கள் அம்யூனிட்டி சொன்னோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். அப்போது எப்போ நீங்கள் வந்து இப்போ அப்ராடில் இருக்கீங்க, இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, அவங்க வந்து பயப்படவே வேணாம், உங்களுக்கு வந்து நாங்கள் உங்கள் பிளாட்டை உங்கள் நிலத்தை வந்து நாங்களே வந்து பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணித்தரோம், நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ வந்து பார்த்தா கூட உங்கள் லேண்ட் அப்படியே இருக்கும், நீங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுதான் மெயின், என்ன பார்க்கையும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், அம்யூனிட்டிஸும் கொடுக்குறோம், என்னெல்லாம் நம்ம கமிட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இப்போ ஒர்க்கு வந்து நடந்துட்டுருக்கு, கண் கூட நீங்கள் பார்க்கலாம் சார். நம்ம வந்து வரப்போகுதுன்னு சொல்லலை, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு போயிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஓகே, நீங்கள் அதான் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ இந்த ஒர்க்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகே மேம், நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? கண்டிப்பாக சார், நம்ம வந்து வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் சார். இப்போ கஸ்டமைஸ்டு வில்லா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 600 square feet சிங்கிள் பெட்ரூம் வேணும்னாலும் எங்களால் கட்டித்தர முடியும், டபுள் பெட்ரூம் ஒரு ஆஃப் கிரவுண்டில் வேணும்னாலும் டூப்ளெக்ஸ் வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், மாடல் வில்லா நீங்கள் பார்க்கலாம், அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். அதுதான் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இவங்க வீடும் இங்கே கட்டி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது இப்போ வீடு கட்டதாக இருக்கட்டும் இல்லை இடம் வாங்கறதா இருக்கட்டும், மினிமம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? சார், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 600 square feet வாங்குறீங்க இடம் மட்டும் அப்படின்னா கையில் வந்து ஒரு 3 lakhs ஓன் ஃபண்ட் இருந்தால் போதும், பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, நல்ல சேலரி சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஐடி நல்லா நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்துருவோம். வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு அடிஷ்னலாக இன்னும் வந்து எவ்வளோ பட்ஜெட்லங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடுவோம், அந்த அமௌண்ட்லேயும் நம்ம வந்து லோன் போட்டுக்கலாம். லேண்டுக்கும் லோன் இருக்குது, வீடு கட்டுறதுக்கும் லோன் இருக்குது, இல்லை எனக்கு லோனே வேண்டாம் நான் ரெடி கேஷ் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 12-15 பார்ட் பேமெண்ட்டாக நாங்களே ஷெடியூல் போட்டு கொடுத்துட்றோம், உடனே உடனே கூட நீங்கள் கட்ட வேணாம். இஎம்ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட்டோடு வரும், நம்ம கொடுக்குற பேமெண்ட் ஷெடியூல் என்னென்னா 0% இஎம்ஐ, நீங்கள் என்னென்னா பார்ஷியலாக ஒரு 20 lakhs பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா இடம் மட்டும் அப்போ வந்து நீங்கள் அது ஒரு 2 lakhs ஒரு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு 2 lakhs, ஒரு 30 நாள் கழிச்சு ஒரு 1 lakh, அப்படி ஒரு 13 schedule போட்டு கொடுக்குறோம் சார். இதெல்லாம் இதில் பேசிகிட்டே போனால் புரியாது, ஃபோன் பண்ணுங்க, டீட்டெயிலாக சொல்கிறோம், இல்லை சைட்டை வந்து பாருங்கள், சைட் ஆஃபீஸில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து நல்ல ஒரு சொத்து வாங்குகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஸோ கைஸ், இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 3-4 lakh இருந்தாலே போதும், உங்களால் இங்கே இடம் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் வீடும் கட்டிக்கிற முடியும், ஓகேங்களா? உங்களும் அதே கட்டி கொடுத்துட்றாங்க, அதுவும் உங்களுக்கு லோன் போட்டு பண்ணிடுறாங்க. ஸோ ஓகே மேம், இப்போ நான் லோன் போட்டோ சம்திங் ரெடி பேமெண்ட் கொடுத்து இடம் வாங்கியாச்சு வைங்களேன், ஓகே வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறம் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? நான் திரும்ப விற்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், நீங்கள் சார் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்லாம் போகிறீங்க, இப்போவே கரண்டாகவே அப்ரிசியேஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு அரௌண்டு 2500-3000 வந்து எந்த அம்யூனிட்டிஸும் இல்லாமல் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் பிளாட் வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வரவங்க சுற்றிலாம் பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க, நானும் வந்து பர்சனலாக பார்த்துருக்கேன். இப்போ நம்ம சைட்டில் வந்து ஃபேஸ் 1 லான்ச் பண்ணோம் சார், ப்ரீ லான்ச் ஆஃபர் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 2800-3000 வந்து நாங்கள் சேல் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா அடுத்தது 3500, 60 feet 4000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் வந்து என்னன்னா ஃபேஸ் 1 வாங்கினவங்களுக்குலாம் ஓ 500 rupees அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு, 200 rupees அப்ரிசியேஷன், 1000 rupees, இது வந்து 6 மாதம்
ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ணவே வேணாம். நாங்களே உங்களுக்கு வந்து ஏரியா டெவலப் ஆக ஆக அப்ரிசியேஷன் பண்ணிடுவோம். கவர்மெண்ட்டும் வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதோட அப்ரிசியேஷன் பெரிய அளவில் இருக்கும். எப்படி பார்த்தாலும் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சார், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டு வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன் ஓகேங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் வருது, டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணிக்கங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்கள் அமீர் டாடா பை பை சியோ பை மேம்.